ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஸ்டிச் க்ளோசஸ். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டேரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வரிசையாக நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் நிறைய ப்ளவுசஸ் டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதே வரிசையில் இன்றைக்கும் சூப்பரான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம வரிசையாக நிறைய பிரைடல் ப்ளவுஸ் பார்த்துட்டு இருக்கோம். வெறும் பிரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் மட்டும் பார்க்காம அதில் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் சேர்த்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒரு ஒரு ப்ளவுஸ்லையுமே நிறைய ப்ளவுஸ்ல நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் டிசைன்ஸ் காமிச்சு அதுக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ஒரு ப்ளவுஸ் எடுத்தாலும் நம்ம ஃபிக்ஸ்டாக இந்த ப்ளவுஸ்க்கு 2000 தான் காஸ்ட், இந்த ப்ளவுஸ்க்கு 4000 தான் டிசைன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. ஸோ இது வந்து வேரி ஆகும் நம்மளுக்கு. ஒன்று வந்து நம்ம மெட்டீரியல், நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து, நம்ம எவ்வளோ காஸ்ட்டுக்கு மெட்டீரியல் வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து அதை வந்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம இந்த டிசைனில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படின்னா, நான் இப்போ ஒரு ப்ளவுஸ் பண்ணுறேன், இப்போ இந்த ப்ளவுஸை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு டிசைன் ட்ரேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம வந்து ஜரி த்ரெட்டை வச்சே அந்த டிசைன் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லுக் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், ரேட்டும் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ், சேம் டிசைன், அதே சேம் டிசைன் பீட்ஸ் ஒர்க்கில் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் அந்த ஜரியை கம்பேர் பண்ணும்போது பீட்ஸில் வந்து கொஞ்சம் டிசைன் நல்லா கிராண்டாக தெரியும். அதுக்கு நம்ம ஒரு ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி. ஸோ சேம் டிசைன் ஜர்தோசியில் பண்ணும்போது அந்த பீட்ஸ் அந்த ஜரி த்ரெட் கம்பேர் பண்ணுறது கூட இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிராண்ட் லுக் கொடுக்கும், ரொம்ப ஃபினிஷிங்கும் நீட்டாக அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம பண்ணுறதுக்கு டைம் நிறைய இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு மாதிரி காஸ்ட் நம்ம ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ப்ளவுஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸை பொறுத்து நம்மளுக்கு வந்து ரேட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் பாருங்கள், இதில் வந்து பேக் நெக்கில் ஃபுல்லும் நான் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் உள்ளுக்குள்ளே அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் உள்ள அதே சேம் டிசைனும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் ஜர்தோசி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து இப்போ உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த பிளவுஸோட பேக் நெக் டிசைன். இந்த டிசைன் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் இருக்கு. ஸோ நான் இந்த டிசைன் வந்து கையில் அப்படியே ட்ரேஸ் எடுத்து நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லுமே டிசைன் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறம் பாருங்கள், ஃபுல்லுமே பீட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லேயர் மீட்டர் செயின். ஸோ இந்த மீட்டர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம அந்த ஸ்டோன் செயின் வந்து ஒயிட் கலரில் யூஸ் பண்ணுவோம், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் இதில் எல்லாமே. இந்த மீட்டர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோன் இருக்கு. ஸோ கோல்டு ஸ்டோன் இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த பீட்ஸோட சேரும்போது நல்லா அப்படி கிராண்டாக தெரியும், ரொம்ப பளபளப்பாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொடி டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீட்ஸ் தான். ஸோ எல்லாமே ஒரு லீஃப் ஃப்ளவர் மாதிரி இருக்கு டிசைன், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீட்ஸ். இங்கே பாருங்க, லீஃப் பீட்ஸ், இங்கே வந்து ஃப்ளவர் இருக்கு, அதுவும் பீட்ஸ். ஸோ ஃபுல்லுமே பீட்ஸாக ஃபில் பண்ணிட்டு அங்கே உள்ள ஒரே ஒரு லீஃப் மட்டும், ஒரு சைடு இந்த சைடு ஒரு லீஃப், இந்த சைடு ஒரு லீஃப் மட்டும் த்ரெட்ல வந்து சில்க் த்ரெட்ல ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த த்ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரியோட கலர் மேட்ச் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம த்ரெட் ஒர்க் ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பிளவுஸோட ஃபுல்லாக வந்து இந்த புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லீஃப்ல அந்த த்ரெட் லோடு கொடுத்தோம் இல்லையா, அதே த்ரெட் லோடு கொடுத்து அவுட்டர் லேயர்ல பீட்ஸ் கொடுத்து ஒரு திலக் ஷேப் மாதிரி போட்டு ஃபில் பண்ணி அந்த புட்டாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட டிசைன் இதை விட ரொம்ப இன்னும் கிராண்டாக இருக்கும். பாருங்க, ஸ்லீவ்ல வந்து
border இருக்கு border மேலயே work பண்ணிருக்கோம் இந்த மாதிரி border மேல work பண்ணும்போது எப்பவுமே நம்மளோட design வந்து ரொம்ப grand ஆ இருந்தா தான் அந்த design border மேல work பண்ணும்போது இன்னும் grand ஆ தெரியும் சோ design ரொம்ப dull ஆ இருக்கு அப்படினா border-உம் இதுவும் சேர்ந்து கொச கொசன்னு ஒரு மாதிரி ஆயிரும் பட் இந்த design பாருங்க இது வந்து ஜர்தோசி plus beads ரெண்டுமே இதுல யூஸ் பண்ணிருக்கோம் border-ஓட first half portion வந்து ஒரு மாதிரி flower மாதிரி print-ஓட இருக்கா சோ இந்த இடம் வந்து நான் செப்பரேட் பண்ணி இதோட அவுட்டர் லேயர் வந்து பீட்ஸ் மீட்டர் செயின் பீட்ஸ் கொடுத்திருக்கேன் சோ இங்கேயும் பீட்ஸ் மீட்டர் செயின் கொடுத்திருக்கேன் இங்கேயும் வந்து பீட்ஸ் மீட்டர் செயின் பீட்ஸ் கொடுத்திருக்கேன் சென்டர்ல வந்து செக்டு டிசைன் கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்து ஜர்தோசி ஃப்ளவர் ஸ்டிச்சஸ் சோ சென்டர்ல இந்த சாரி கலர்ல ஒரு ஸ்டோனு அதோட அவுட்டர் லேயர்ல வந்து ஜர்தோசி அப்படியே ஃபிளாப்பியா இருக்கிற மாதிரி ஜர்தோசி பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் இது இது நம்ம தூரத்துல இருந்து பார்த்தாலும் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து தனியா அட்ராக்டிவா தெரியும் அது ஃபிளாப்பியா இருக்கிறனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பேக் நெக்ல என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ அதே சேம் டிசைன் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் சோ இது வரையும் கரெக்டா பார்டர் இருக்கா சோ அந்த பார்டர் அப்படியே ஃபில் பண்ணி டிசைன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இருக்கிற கேப்ல அங்கங்க ஒரு ஒரு புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன் இதே சேம் டிசைன் தான் அடுத்த ஸ்லீவ்லயும் நான் பண்ணிருக்கேன் இப்போ இந்த டிசைன் க்ளோஸ்அப்ல பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ் அண்ட் டிசைனிங் அண்ட் ஆரி எம்பிரைடரி கிளாஸஸ் டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன் ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ